14 ஆண்டுகள் பொறுத்து கொண்டோம், நீங்க ஏதாவது நடத்துவீங்க அப்படின்னு. ஆனால் விடுதலை புலிகளுடைய சின்னத்தை எடுத்துக்கொள்வது, விடுதலை புலிகளுடைய பாடல்கள் எடுத்துக்கொள்வது, நான் பிரபாகரனோடு சேர்ந்து இருந்தேன், சாப்பிட உணவு உண்டேன், அவருக்கு பயிற்சி கொடுத்தேன், கதையெல்லாம் பேசுறது எல்லாமே பண்றாங்க. இல்லைங்க, நாம் இது வந்து எந்த ஒரு கட்சிக்கும் எதிரான ஒரு அமைப்பு அல்ல. நான் சொல்லிடுறேன், நீங்க கேட்ட கேள்விக்கு நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுறேன். இது யாருக்கும் எதிரான அமைப்பு இல்லை. தமிழ் தேசியம் என்பதை தந்தை பெரியாரோட கருத்தியலும் அண்ணல் அம்பேத்கர் அவரோட கருத்தியலையும் இணைத்து மேதகு பிரபாகரன் அவர்களையும் உள்ளிழித்த ஒரு கருத்தியலாகத்தான் பெருஞ்சித்தனார் பேசியிருக்கிறாரு, தமிழரசன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், புலவர் கலியபெருமான் பேசியிருக்கிறார். இவர்களெல்லாம் தமிழ் தேசிய மரபில் வந்தவங்க. இப்போ தமிழ் தேசியவாதிகளாக அறிவித்துக் கொண்டவர்கள் யாருமே இவர்களை எதிரிகளாக பார்க்கவில்லை. இவர்களை நட்பு சக்திகளாகவும் தங்கள் அரசியல் வலு சேர்ப்பதாகவும் பார்த்தாங்க. இப்போ இங்கே வந்து நீங்கள் பெரியாரை மறுக்கக்கூடியவர்கள் அல்லது அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நிராகரிக்கக்கூடியவர்களை தமிழ் தேசியவாதிகளாக நாங்கள் பார்க்கவும் இல்லை. மரபிலே அப்படி கிடையாது. ஆகவே இந்த பெரியாரை மறுக்கக்கூடியவர்கள் யாருமே தமிழ் தேசியவாதிகளாக நாங்கள் பார்க்கல. அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, நாம் தமிழராக இருந்தாலும் சரி. அண்ணல் அம்பேத்கர் அவர்களை போலியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக தலித் மக்கள் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கூடிய ஒரு கட்சி அது. ஆகவே அவர்களை நாங்கள் எந்த இடத்துலையுமே நட்பாற்றலாக பார்ப்பதற்கான காரண காரியங்கள்லாம் கிடையாது. அண்ணல் அம்பேத்கரை நிராகரிக்க பேசவே மறுக்கக்கூடிய தமிழ் தேசிய அமைப்புகளை நாங்கள் தமிழ் தேசிய அமைப்புகளாக நாங்கள் பார்க்கல. அடிப்படையில் இதுதான் அதனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் நாம் தமிழரை பற்றி கேட்டதுனால சொல்கிறோம், அவங்க வந்து தமிழ் தேசிய அமைப்பாக சொல்லிக் கொள்கிறார்கள். 14 ஆண்டுகளாக தமிழீழ பிரச்சனையை நாங்கள் முன்னெடுத்து செல்கிறோம், நாங்கள் தான் நேர்மையான அமைப்பு என்று சொல்லி அவர்கள் அமைப்பு கட்டினார்கள், இயக்கம் கட்டினார்கள், பெருந்திரளான இளைஞர்களை திரட்டினார்கள். எல்லாரும் ஒரு நம்பிக்கை என்ன இருந்ததுனால், இந்த அமைப்பு இனப்படுகொலைக்கு எதிரான ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தும், தமிழருக்கு நடந்தது ஒரு இனப்படுகொலை என்பதை இந்தியாவிற்குள் பிற மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே இந்த செய்திகளை கொண்டு சென்று இந்திய அளவில் ஒரு ஆதரவை ஈழத்தமிழர்கள் கொண்டு வரும். இது நடந்தது ஒரு இனப்படுகொலை தான், இது வெறும் போர்க்குற்றமோ அல்லது இதர குற்றங்களோ அல்ல, மனித உரிமை மீறலோ அல்ல, அங்கே நடந்தது ஒரு இனப்படுகொலை என்பதை நிரூபித்து இந்திய அரசும் அதில் ஒரு குற்றவாளி, சிங்களம் ஒரு பெரும் குற்றத்தை இவர்களோடு சேர்த்து இந்த இனப்படுகொலை செய்தது அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை இலக்கை தான் 2009 முன்வைக்கப்பட்டது. அதை முன்னெடுத்து செல்வார்கள் என்று நாங்கள் எல்லாம் நம்பினோம். பெருந்தரான இளைஞர்களை அங்கே திரட்டினாங்க, எல்லா இடங்களிலுமே வந்து விடுதலை புலிகளை பற்றி பேசினார்கள், ஈழத்தை பற்றி பேசினார்கள், எல்லாம் பேசினாங்க. ஆனால் 14 ஆண்டுகளில் இனப்படுகொலை அங்கே நடந்தது அப்படிங்கிறதை இந்திய அளவில் எங்கேயுமே கொண்டு செல்லலை. இதற்கான ஆதரவாற்றல்கள் இந்திய அளவில் கொண்டு வரப்படலை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இதற்காக போராடக்கூடிய அனைத்து ஆதரவு சக்திகளையும் ஒன்று திரட்டி ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய போராட்டங்கள் எதுவும் கடந்த 14 ஆண்டுகள் நடக்கலை. இது பெரிய ஏமாற்றம். அவ இங்கே இனப்படுகொலைக்கு எதிராக, தமிழில் இனப்படுகொலைக்கு எதிராக போராடி கொண்டிருக்கக்கூடிய எல்லாரையும் ஒன்று திரட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. சிங்களம் பெரிய வலிமையோடு இருக்கிறது, பெரிய இராணுவத்தோடு இருக்கிறது, அதற்கு ஆதரவாக இந்தியா மிகப்பெரிய ஆற்றலோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இவர்கள் இரண்டு பேருக்கும் பின்னணியிலே அமெரிக்காவும் மேற்குலகமும் இலங்கையை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் ஐநாவில் நேரடியாக பார்த்திருக்கிறேன். இலங்கை அரசே பாதுகாப்பதை அமெரிக்க அதிகாரிகள் செய்வதை நேரடியாக பார்த்திருக்கிறோம். இங்கிலாந்து அதிகாரிகள் நேரடியாக பாதுகாத்திருக்கிறார்கள். அப்படியான ஒரு சூழலில் இங்கே இருக்கக்கூடிய ஈழத்திற்கு ஆதரவான சின்ன சின்ன சக்திகளாக இருந்தாலும் சரி, எல்லாரையுமே அரவணைத்து ஒரு பெரிய ஒரு மக்கள் எழுச்சியை உருவாக்கி அதன் மூலமாக இந்தியா முழுவதும் ஒரு பேசு பொருளாக மாற்றி இந்தியாவில் இதற்கான ஆதரவை கொண்டு வந்து பிற கட்சிகள், பிற மாநிலத்தின் கட்சிகளும் இந்த இனப்படுகொலையை புரிந்து கொண்டு இனப்படுகொலைக்கான நியாயத்துக்கு அவங்களும் போராடுறதுக்கு கைகோர்க்க ஒரு அரசியல் வரும்னு நம்பணும். அப்படி எதுவும் நடக்கலை. மாறாக இங்கே யாரெல்லாம் ஈழத்துக்கு பேசுகிறாங்களோ அவர்களையெல்லாம் கொச்சைப்படுத்துவது, இழிவுபடுத்துவது, அவர்கள் தமிழர் இல்லை என்று முத்திரை குத்துவது, நாங்கள் மட்டும்தான் அதற்கான ஒரே அத்தாரிட்டி அப்படின்னு வந்து காட்டிக்கொள்வது. சரி, நீங்கள் தான் ஒரே அத்தாரிட்டினா நீங்கள் இதையெல்லாம் செஞ்சுருக்கணும். ஜல்லிக்கட்டு போராட்டம் இந்தியாவை உலுக்கியது, உலகளாவிய அளவிலே ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வை தமிழர்கள் போராட்டத்தை பற்றி கொண்டு வந்தது. அப்படியான ஒரு போராட்டத்தை எல்லாம் செய்வதற்கு வாய்ப்பு இருந்தும் கூட அதையெல்லாம் வெறும் ஓட்டு அரசியலாக மாற்றிவிட்டார்கள். 14 ஆண்டுகள் கழித்தும் இதற்கு மேலும் அமைதியாக்க முடியாது. நாங்கள் தொடர்ச்சியாக ஈழ போராட்டம் சம்பந்தமாக பேசி வருகிறோம், தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்தி வருகிறோம். இதற்குரிய இனப்படுகொலைக்கான ஆவணங்களை நாங்கள் தொகுத்து வழங்கியிருக்கிறோம், ஐநாவுடைய அறிக்கைகளுக்கும் கொடுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியா இனப்படுகொலையில் பங்களிப்பு செய்தது என்பதை ஆவணப்பூர்வமாக இந்தியாவுடைய பங்களிப்புகளை 10 கால பங்களிப்பை ஆவணப்படுத்தி கொடுத்திருக்கிறோம். அதனால் இந்தியா ஒரு இனப்படுகொலை குற்றவாளி என்கின்ற தீர்ப்பை
ஜெர்மனியினுடைய பிரேமன் தீர்ப்பாயத்தில் நாங்கள் பெற்று வந்திருக்கிறோம். இந்தியாவினுடைய அதிகாரிகள் ஒவ்வொருவரும் என்னென்ன செஞ்சாங்கிற ஆவணமாக கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை முதல் முதலாக மே 17 இயக்கம் 2009 முன்வைத்தோம். 2009 முன் வச்சோம் அந்த போராட்டத்தை நடத்தி 2014 மாணவர் போராட்டத்திலே இதை ஒரு கோரிக்கையாக மாற்றணும். மாணவர் போராட்டத்தினுடைய கோரிக்கையை வடிவமைத்தது மே 17 இயக்கம். நாங்கள் வடிவமைத்து கொடுத்தோம். இங்கே லயலா கல்லூரியிலே உண்ணாவிரதம் இருந்த தோழர்களுக்கு இந்த கோரிக்கைகள் என்ன என்பதை விளக்கி வடிவமைத்து கொடுத்தோம். அந்த போராட்டம் பெரும் போராட்டமாக மாறி சட்டமன்றத்தில் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை அவர்களுக்கு பொதுவாக்கெடுப்பு நடத்தணும்னு ஒரு தீர்மானம் கொண்டு வருவதற்கு காரணமாக நாங்கள் இருந்தோம். எங்களை போன்ற அமைப்புகள் தான் அந்த போராட்டத்தை நடத்தணும். இனப்படுகொலை நடந்தது ஒரு இனப்படுகொலை என்பதை அடையாளப்படுத்துவதற்காக தான் நினைவேந்தலை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த நினைவேந்தல் நடத்த முடியாமல் தடுத்தார்கள். அதற்கு நாங்கள் குன்றச்சட்டத்தில் சிறைப்படுத்தப்பட்டோம். சிறைப்படுத்தப்பட்டாலும் ஒவ்வொரு ஆண்டும் நடத்துவதற்கான போராட்டத்தை நடத்தி கைதாகி இருக்கிறோம். கடைசியாக போன இந்த வருடம் நினைவேந்தல் நடத்துவதற்கான உரிமையை பெற்றிருக்கிறோம். நினைவேந்தலை நடத்த முடியாத அளவுக்கு இந்தியாவிலே மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்கப்படுகிறது. மத்திய அரசினுடைய நெருக்கடி இருக்குது. அந்த மத்திய அரசு நெருக்கடியை கேட்டுக்கொண்டு கடந்த அதிமுகவினுடைய எடப்பாடி அரசும் திமுகவினுடைய முதல் ஆண்டும் இப்படியான ஒரு நெருக்கடியை கொடுத்தார்கள். ஆனால் அதை எதிர்த்து தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி இன்னைக்கு இனப்படுகொலைக்கான ஒரு நினைவேந்தல் நடத்தியிருக்கணும். உலகத்தில் எல்லா இனப்படுகளும் நினைவேந்தல் நடக்கிறது, தமிழனுக்கு மட்டும் ஏன் நடக்கலை? இது கட்சி கடந்து நாங்கள் நடத்தியிருக்கோம். அந்த இடத்துல எங்கேயுமே எங்களை முன்னிறுத்தக்கூடியதாக இல்லை. இப்போ இத்தனை வேலைகளை செய்து இங்கே தமிழ்நாட்டில் பல்வேறு அமைப்புகள், இன்னைக்கு பெரியாரிய தோழர்கள் விடுதலை புலிகளுக்காக வேலை செய்து சிறை சென்றவர்கள், ஒன்றல்ல இரண்டல்ல பல ஆண்டுகள் சிறை சென்றவர்கள், பேரறிவாளன் பெரியாரிய தோழர் 30 ஆண்டுகாலம் சிறையில் இருந்தார். அப்போ பெரியாரிய தோழர்களை எல்லாம் வந்து எதிர் திசையில் நிறுத்தினது, அவர்களை கொச்சைப்படுத்துறது, திராவிடம்னாலே தெலுங்குன்னு பேசுறது, இதெல்லாம் செஞ்சாங்க. 14 ஆண்டுகள் பொறுத்து கொண்டோம். நீங்கள் எதாவது நடத்துவீங்க அப்படின்னு. ஆனால் விடுதலை புலிகளுடைய சின்னத்தை எடுத்துக்கொள்வது, விடுதலை புலிகளுடைய பாடல்கள் எடுத்துக்கொள்வது, நான் பிரபாகரனோடு சேர்ந்து இருந்தேன், உணவு உண்டேன், அவருக்கு பயிற்சி கொடுத்தேன், கதையெல்லாம் பேசுறது எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் அந்த மக்களுக்கு நடந்தது ஒரு இனப்படுகொலை அப்படிங்கிற அந்த உண்மையை உலகளாவிய அளவில் கொண்டு செல்வதோ இந்திய அளவிலே கொண்டு செல்லக்கூடிய ஒரு பணியோ நடக்கலை. Thank you.